அனைவருக்கும் வணக்கம். ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. டிக்கெட் பரிசோதகரின் காலில் ஏதோ இடறியது. குனிந்து அதை எடுத்தார். அது ஒரு பழைய மணி பர்ஸ். ஓரமெல்லாம் ஜீரணமாகி மெருகு குலைந்திருந்தது. பர்ஸை திறந்தார். சில கசங்கிய நோட்டுகளும் சில்லறைகளும் இருந்தன. அத்துடன் ஸ்ரீகிருஷ்ணரின் படம் ஒன்றும் இருந்தது. பர்ஸை தலைக்கு மேலே பிடித்து காட்டிய பரிசோதகர், இது யாருடையது என்று குரலை உயர்த்தி கேட்டார். ஒரு முதியவர், அது என்னுடையது என்றார். பர்ஸின் நிலையையும் முதியவரின் வயதையும் கண்டு ஜோடி பொருத்தம் பார்த்தே பர்ஸை தந்திருக்கலாம். ஆனாலும் பரிசோதகர், உம்முடையதுதான் என்பதற்கு என்ன ஆதாரம் என கேட்டார். அதில் கிருஷ்ணர் படம் இருக்கும் என்றார் முதியவர். இதெல்லாம் ஒரு ஆதாரமா? யார் வேண்டுமானாலும் கிருஷ்ணர் படம் வைத்திருக்கலாமே என்றார் பரிசோதகர். ஐயா என்று செருமியவாறு முதியவர் ஏதோ கதை சொல்வது போல் சொல்ல ஆரம்பித்தார். வண்டி வேகம் எடுத்ததால் காற்று பெட்டியினுள் பரவ இறுக்கம் விலகியது. அனைவரும் அவரது கதையை கேட்க ஆர்வமாகினர். முதியவர் கூறினார், நான் படித்துக் கொண்டிருந்த போது என் அப்பா எனக்கு இந்த பர்ஸை கொடுத்தார். அப்பா அவ்வப்போது தரும் சில்லறைகளை இதில் சேர்க்க ஆரம்பித்தேன். வீட்டில் தேடி பிடித்து என் அப்பாவும் அம்மாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை அதில் வைத்தேன். நான் வாலிபனானேன். பள்ளி தகவல்களுக்காக என்னை புகைப்படம் எடுத்தனர். ஆகா, அரும்பு மீசையும் குறும்பு சிரிப்புமாக இருந்த என்னை எனக்கு மிகவும் பிடித்தது. அம்மா அப்பா படத்தை எடுத்துவிட்டு என் படத்தை பர்சில் வைத்து நொடிக்கு 100 தரம் பார்த்து கொண்டேன். சில வருடங்களில் திருமணமாயிற்று. இப்போது மனைவியின் முகத்தை அடிக்கடி பார்க்க விரும்பினேன். பர்சில் மாற்றம். என் படம் இருந்த இடத்தில் என் அன்பு மனைவி. அலுவலக வேலையின் இடையில் பர்ஸை திறந்து புகைப்படத்தை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் சில காலம்தான். எங்கள் அன்பு மயமான வாழ்க்கையின் சாட்சியாக மகன் பிறந்தான். பர்ஸில் மறுபடியும் மாற்றம். மனைவியின் இடத்தை மகன் ஆக்கிரமித்துக் கொண்டான். பலமுறை படத்தை பார்ப்பதும் என் மகன் என்று மற்றவர்களுக்கு காட்டுவதும் எனக்கு ஒரே பெருமைதான். வருடங்கள் ஓடின. மனைவி காலமானாள். என் மகனுக்கு தன் குடும்பத்தை கவனிக்கவே நேரம் போதவில்லை. என்னை எப்படி கவனிப்பது? என்னை தனிமை வாட்டியது. கூட்டத்தில் தொலைந்துவிட்ட குழந்தையாய் தவித்தேன், தடுமாறினேன். அப்போதுதான் இந்த படத்தை ஒரு கடையில் பார்த்தேன். அன்பே உருவான கிருஷ்ணரின் கண்கள் என் நெஞ்சை வருடின. அவனது உதட்டின் முறுவல் என் உள்ளத்தில் நேசத்தையும் பாசத்தையும் நிறைத்தது. சொன்னால் நம்புங்கள். புல்லாங்குடலில் இருந்து தன் கையை எடுத்து என் கரம் பற்ற நீட்டினான் கிருஷ்ணன். என் கண்கள் அருவியாய் நீரை சொரிந்தன. உடனே கிருஷ்ணனின் படத்தை வாங்கி பர்சில் வைத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். என் கவலையும் பறந்தது, தனிமையும் மறைந்தது. என்றென்றும் எவருக்கும் நிரந்தரமான துணையாக இருப்பவர் இறைவன் மட்டுமே என்று அந்த முதியவர் சொல்லி முடித்தார். ஆனால் வண்டியில் இருந்த ஒவ்வொருவர் நெஞ்சிலும் கிருஷ்ணர் புல்லாங்குடல் வாசிக்க தொடங்கினார். பரிசோதகர் நெகிழ்ச்சியுடன் பர்சை முதியவரிடம் கொடுத்தார். இவ்வளவுதாங்க மனுஷ வாழ்க்கை. இதுக்குள்ளதாங்க இத்தனை போட்டியும் பொறாமையும் மான அவமானங்களும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றி.